Good morning, student. 8th Social Science Revision 3. In the annual exam, history is 7 lessons, geography is 5 lessons, civics is 4 lessons, economics is 2 lessons. That's why we have to do a portion of the question. Question pattern choose the correct answer. There 15. அடுத்தது fill in the blanks, கோடிட்ட இடத்தை நிரப்புக, இது ஒரு 10 இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா match the following A, B, Aவுல ஒரு 5, Bவுல பார்த்தோம்னா ஒரு 5, டோட்டலா 10 match the following இருக்கும். Match the following பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் match பண்ணி எழுதணும். கரெக்டா question answer ரெண்டுமே இருக்கணும். Choose the correct answer க்கு அதுக்கான ஆப்ஷனை போட்டு answer எழுதினா போதும். அடுத்து true or false பார்த்தோம்னா ஒரு 7, correct statement 1, correct pair 1, wrong pair 1. அது match the following mark கொடுத்திருக்கும். அதுக்கான pair கரெக்டாக எடுத்து எழுதணும். அடுத்தது 2 marks ஒரு 15, 2 marks 30 marks வரும். அடுத்து 5 marks 5, அது பார்த்தோம்னா 25 mark. இதில் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்குன்னா மேப் கொடுத்துருக்கும், வேர்ல்டு மேப் கொடுத்துருக்கும். அது சாய்ஸில் இருக்கும், விருப்பப்பட்டவங்க வேர்ல்டு மேப் முன்னாடியே வாங்கி வச்சுக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா ரிவிஷன் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தோம்னா ரிவிஷன் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 7 கொஸ்டின், லாஸ்ட்டாக ஒரு 7 கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ஆன் அர்பன் ஏரியா, நகர்ப்புற பகுதி என்றால் என்ன? ஏ பிளேஸ் விச் ஹேஸ் ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்கேஜ்டு இன் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன். ஒரு நகர்ப்புற பகுதி அப்படிங்கிறது அதிக மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி இல்லாத தொழில்களில் ஈடுபடுத்தும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வது தான் நகர்ப்புற பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறோம். ஏ பிளேஸ் விச் ஹேஸ் ஹை டென்சிட்டி பாப்புலேஷன், மக்கள் தொகை பார்த்தோம்னா அடர்த்தி அதிகமாக இருக்கும். என்கேஜ்டு இன் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன், பல்வேறு வகையான தொழில்கள் செய்யக்கூடியதான் பார்த்தோம்னா நகர்ப்புறம். இப்போ கிராமப்புறத்தில் பார்த்தோம்னா விவசாயம் இந்த மாதிரி ஒரு வகையான தொழில் தான் செய்வாங்க. ஆனால் நகர்ப்புறங்களில் பார்த்தோம்னா பல்வேறு வகையான தொழில் செய்யக்கூடியதான் பார்த்தோம்னா இந்த அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நேம் த 3 பிரசிடென்சி சிட்டிஸ், மாகாண நகரங்கள் பார்த்தோம்னா 3 அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மெட்ராஸ் பாம்பே கல்கத்தா, இது பார்த்தோம்னா பிரசிடென்சி சிட்டி மாகாண நகரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது லிஸ்ட் அவுட் சம் சோசியல் ஈவில்ஸ், சமூக தீமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பழங்காலத்தில் இருந்த சமூக தீமைகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம்னா ஃபீமேல் இன்ஃபன்டிசைட், அடுத்து ஃபீமேல் ஃபர்டிசைட், சைல்டு மேரேஜ், சதி, தேவதாசி சிஸ்டம், பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை. இதெல்லாம் பார்த்தோம்னா பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, இதெல்லாமே பார்த்தோம்னா சமூகத்தில் இருந்த ஒரு கொடிய தீமைகளில் ஒன்றா பார்த்தோம்னா பழங்காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சதி, சதி அப்படின்னா என்ன? சதி வாஸ் சோசியல் ஈவில் ப்ரொவைட் இன் இந்தியன் சொசைட்டி, சதி அப்படிங்கிறது இந்திய சமுதாயத்தில் நிலவிய சமூக தீமைகளில் முக்கியமான ஒரு தீமையாக சதி அப்படிங்கிறத சொன்னாங்க. இதான மீனிங் பார்த்தா அப்படின்னா சதி அப்படிங்கிறது கணவனுடைய சிதை அப்படின்னா எரியக்கூடிய தீயில தானாக முன்வந்து மனைவி பார்த்தோம்னா குதித்து இறக்கக்கூடியதான் சதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மனைவி விரும்பினாலும் விரும்பாட்டியும் அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா கட்டாயப்படுத்தி அந்த விடோஸ் பார்த்தோம்னா அந்த தீயில தள்ளி விட்டுருவாங்க, விடோவை கொன்றுருவாங்க. அடுத்தது இதை சதி அப்படின்னு சொல்கிறோம். கணவன் இறந்ததையும் மனைவி அதே தீயில குதித்து இறக்கக்கூடியது. இது ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் விருப்பப்பட்டு செஞ்சாங்க, பிற்காலத்தில் அதே கட்டாயமாக மாறிடுச்சு. இட் வாஸ் அப்ளைஸ்டு பை ராஜாராம் மோகன் ராய் இன் 1829. இது பின்னாடி பார்த்தோன்னா ஒரு சமூக தீமையாக கருதப்பட்டு 1829 ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோன்னா இதை தடை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டிஃபைன் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலை அப்படின்னா என்ன? இட் இஸ் ஏ ப்ராசஸ் பை விச் த ரா மெட்டீரியல்ஸ் ஏர் சேஞ்சு இன் டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா இயந்திரங்களின் மூலம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றக்கூடியதான் பார்த்தோம்னா தொழிற்சாலை அப்படின்னு நாம் சொல்கிறோம், இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா ஃபினிஷிங் ப்ராடக்ட்ஸாக மாற்றக்கூடியதான் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அடுத்தது நேம் த மேஜர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பிரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, டெரிட்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, முதன்மை பொருளாதார நடவடிக்கைகள், இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள், சார்பு நிலை பொருளாதார நடவடிக்கைகள், இதுதான் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளை பார்க்குறோம்.
நேம் த மெம்பர் சர்க்கிள் இருக்கக்கூடிய மெம்பர் சர்க்கிளுடைய உறுப்பு நாடுகள் வந்து பார்த்தோம்னா எத்தனை அப்படின்னா எட்டு. எட்டு உறுப்பு நாடுகள் வந்து சர்க்கிள் இருக்குது. இது எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்டு ஆப்கானிஸ்தான். இது எட்டு தான் வந்து பார்த்தோம்னா சர்க்கிள் உறுப்பு நாடுகள் இருக்கக்கூடிய எட்டு நாடுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ரிவிஷனில் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு டைம்லேருந்து பார்த்தோம் கிவ் ஏ ஷார்ட் நோட் ஆன் அர்ச்சீவ்ஸ். அர்ச்சீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்ன, அர்ச்சீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவண காப்பகம். இது வந்து பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பாதுகாத்து வைக்கப்பட்டுக்கூடிய ஒரு இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னு இந்தியாவில் நியூ டெல்லியில் வந்து இருக்குது. மென்ஷன் த ட்ரேடிங் சென்டர், அதாவது வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோம்னா உருவாக்கின ட்ரேடிங் சென்டர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஆக்ரா, அகமதாபாத், புரோச் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து பிளாக் ஹோல் ட்ரகடி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் இருட்டரை துயர சம்பவம். இது வந்து பார்த்தோம்னா இருட்டரை துயர சம்பவம் அப்படிங்கிறது வந்து சிராஜுத்தவலனுடைய படை வீரர்கள் வந்து பார்த்தோம்னா வில்லியம் கோட்டையில் 146 ஆங்கிலேயர்களை வந்து பிடிச்சி சிறைப்பிடிச்சிடுறாங்க காற்று புகாத அறையில். இதில் மறுநாள் வந்து திறந்து பார்க்கும்போது 123 பேர் வந்து இறந்துடுறாங்க, மூச்சு திணறி இறந்துடுறாங்க. இந்த நிகழ்வு தான் வந்து பார்த்தோம்னா இருட்டரை துயர சம்பவம், பிளாக் ஹோல் ட்ரகடி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா அடுத்து ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து பார்த்தோம் அலிவுல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லிட்டரரி சாயில், மவுண்டைன் சாயில், டெசர்ட் சாயில், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா செகண்ட் டைமில் பார்த்தோம் நேம் த மோஸ்ட் நோட்டபிள் யூனிவர்சிட்டிஸ் டெக்ஸிலா அண்டு நாலந்தா. அடுத்து எஸ்எஸ்சி அப்படின்னா சர்வசிக்ஷி அபியான், ஆர்எம்எஸ்சி அப்படின்னா ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிஷி அபியான். மிக்ரேஷன் அப்படின்னா த டே மிக்ரேஷன் ரெஃபர்ஸ் டு த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நபரோ ஒரு குழுவோ வந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இடம்பெயர்வு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் பார்த்தோம் நேச்சுரல் ஹசார்ட், ஹியூமன் மேட் ஹசார்ட், சோசியோ எக்கனாமிக் ஹசார்ட். டைப்ஸ் ஆஃப் ட்ராட்ஸ் வந்து பார்த்தோம் மெட்ராலஜிக்கல் ட்ராட், ஹைட்ராலஜிக்கல் ட்ராட், அக்ரிகல்ச்சரல் ட்ராட். அடுத்தது செக்யூலரிசம், செக்யூலரிசத்துக்கு வந்து பார்த்தோம்னா சமயச்சார்பின்மையை பரப்பிட பங்களித்த முக்கியமான தலைவர்கள் வந்து பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய், சையது அகமது, ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, டாக்டர் பிஆர் அம்பேத்கர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா முக்கியமானவங்களாம் வந்து பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த ரிவிஷன் வீடியோவில் பார்த்தது ஏற்கனவே கொஸ்டின் பேங்க்கில் வந்து கொடுத்துருக்கூடியது. இது எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தோம்னா தரவா படிங்க, 1 மார்க்கை வந்து நல்லா கரெக்டாக வந்து படித்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்றா இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.